டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உள்ளதான் உங்களை பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். என்னன்னா, என் பக்கத்தில் ரெண்டு பிளான்ட் வச்சுருக்கேன் இல்லையா. இந்த பிளான்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்களுக்கு இதோட பேர் சொல்கிறேன். இதோட பேர் வந்து ஆக்சலிஸ் ட்ரையாங்குலரஸ். இது பேர் வந்து ஆக்சலிஸ் லெட்டிஃபோலியா. இந்த ஆக்சலிஸ் ட்ரையாங்குலரஸ் இப்போ பயங்கர ட்ரெண்டில் இருக்குது, எல்லாரும் இதை வளர்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீட்டிலலாம் இந்த பிளான்ட் எல்லாத்தோட கலெக்ஷன்ஸ்லேயும் வந்துட்டு இருக்குது. இதோட பேர் வந்து பட்டர்ஃப்ளை பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதோட லீவ்ஸ் பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளைஸ் மாதிரியே இருக்குல்ல, ஸோ அதனால தான் அதுக்கு இந்த மாதிரி பேர். நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆக்சலிஸ் லெட்டிஃபோலியா. மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு, இல்லை டெரஸில் நிறைய பிளான்ஸ், வீட்டில் வந்து பிளான் ஸ்பாட்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக இந்த செடி வளரும். தூக்கி தூக்கி போட்டுட்ருப்போம் இல்லையா நம்மலாம். இது என்னோட டெரஸ் கார்டனில் இருக்கிற பிளான்ட்டில் வளர்ந்தது தான். இப்போ எடுத்துகிட்டு வந்து பாட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். நான் பண்ண போகிறது கிடையாது, என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வீட்டில் வந்து இதில் ஒரு சட்னி மாதிரி பண்ணுவோம்னு சொன்னாங்க. சரி, புதுசாக இருக்கே, உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இந்த பிளான்ட்டை உங்களுக்கு நான் கிளியராக காமிச்சிடுறேன். இதுதான் வந்து ஆக்சலிஸ் லெட்டிஃபோலியா. ஃபஸ்ட்டு இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிடணும். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த லீஃப் போட்டாங்க. லீஃப் கொஞ்சமாக இருக்குது, லீஃப்கேற்ற மாதிரி கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணாங்க. அது இன்னும் கொஞ்சம் வதங்கினோன்னு அதில் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணாங்க. இதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கப்பயே அந்த கீரெல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு ஒரு சட்னி மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. அவ்வளோதான் இந்த சட்னி ரெடி. ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை இந்த சட்னி பண்ணுறதுக்கு. இதை அவங்க சப்பாத்தியோட சாப்பிடுவாங்களாம். ஸோ ஃபைனலாக சட்னி பண்ணிட்டு வந்தாச்சு. அவ்வளோ லீஃப்ல பண்ணி கூட இவ்வளோடு தான் இந்த சட்னி வந்தது. எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்பூன்லலாம் சாப்பிடல. ஏய், இது இந்த புளிச்சக்கீரைப்பா. இந்த புளிச்சக்கீரையில் வர அதே டேஸ்ட்டு தான், வேறு எதுவுமே புதுசாக இதில் வரல. டிட்டும் அந்த டேஸ்ட்டு தான் வருது. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ஃபுட் வந்து பண்ணுறவங்க. இப்படி இந்த லீஃப்லேயும் வந்துட்டு பிக்கிள் சட்னி அந்த மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கும் காமிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் பிரேன். Thank you so much for watching. Please like and subscribe my channel. Next video ல பார்க்கலாம். Bye.